நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி 15 பாதாள குகைகள் மற்றும் சுரங்கங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் முன் சில விசித்திர சம்பவங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். 1977 நியூசிலாந்தின் இல் வாழும் மக்களிடமிருந்து ஒரு புகார் எழுந்தது. அதாவது தூரத்தில் டீசல் என்ஜின் ஓடுவது போல ஒரு சத்தம் மெதுவாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் அந்த புகார். பலருக்கு இந்த சத்தம் தெளிவாக கேட்கவே இதன் உண்மையை அறிய ஒரு குழு அமைத்து விசாரணை செய்தார்கள். விசாரணையின் முடிவு, அருகிலும் சரி தொலைவிலும் சரி அப்படி எந்த டீசல் என்ஜினும் ஓடவில்லை, ஆனால் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. கடிகார முள் நகர்வையும் கேட்கக்கூடிய அமைதியான இரவுகளில் மிக தெளிவாக அந்த சத்தத்தை கேட்க முடிந்தது. திடீர் என்று இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று யாராலும் உறுதியாக கூற முடியவில்லை. தரையில் உறங்கும் பழக்கமுடைய சிலர் இந்த சத்தம் தங்கள் வீட்டிற்கு கீழிருந்துதான் வருகிறது என்று புகாரில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு கிராமத்தில் நடந்ததாலோ என்னவோ யாரும் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து 1979 இங்கிலாந்து பிரிஸ்டல் என்ற இடத்தில் வாழும் மக்களும் இதே புகாரை முன்வைத்தனர். இந்த முறை சம்பவம் காட்டுத்தீயாக பரவத் தொடங்கின செய்தித்தாள்களின் முதல் பக்கத்தில் தேகம் என்ற தலைப்பில் பரபரப்பாக பேசப்பட தொடங்கினர். புகார் கொடுப்பவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே சென்றது. இறுதியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 800 அதிகமான மக்கள் இப்படியான சத்தம் கேட்பதாக புகார் தெரிவித்தனர். அரசும் தன் பங்கிற்கு விசாரணை நடத்தி கொண்டே இருந்தது. அதனையடுத்து 1992 யுஎஸ் நியூவிலும் அதே புகார்கள், அதே சத்தம், அதே விசாரணை, அதே போல் முடிவில்லை. திடீரென யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ மெக்சிகோ களத்தில் இறங்கியது, எப்பாடுபட்டாவது இதற்கு ஒரு முடிவு கிடைக்காமல் விடமாட்டேன் என தீவிரமாக ஆய்வு நடத்தியது. மக்கள் அனைவரும் எப்படியும் இதற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையில் காத்து கிடந்தனர். ஆய்வை முடித்து தனது ஆய்வறிக்கையையும் வெளியிட்டது. அந்த ஆய்வறிக்கையை படித்து மக்கள் கோபத்தின் உச்சிக்கே சென்றனர். யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ மெக்சிகோ நடத்திய ஆய்வின் முடிவு இதுதான். மக்களுக்கு கேட்பதாக கூறப்படும் சத்தம் வெளியில் இருந்து வரவில்லை, உண்மையில் அப்படி ஒரு சத்தம் உருவாக்கப்படவில்லை, அவரவர்களின் காதுக்குள்ளிருந்துதான் வருகின்றன. இது ஒரு உடல்நல குறைபாடு. மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக நினைக்கிறார்கள் என்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இப்படியான உடல்நல குறைபாடு ஏதோ ஒருவருக்கு இருக்கிறது என்றால் ஒத்துக்கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான உடல்நல குறைபாடு ஏற்படுகிறது என்றால் நம்ப முடிகிறதா? அதிலும் ஒரு பெண்மணி இந்த சத்தம் கேட்பதை சகிக்க முடியாமல் 100 மைலுக்கு அப்பால் இருக்கும் அவரது உறவினர் வீட்டிற்கு சென்று விட்டார். அங்கு சென்றவுடன் இந்த சத்தம் கேட்கவில்லை, மாறாக நீண்ட நாட்களாக இருந்த தலைவலி பூரண குணமானது என்று ஆய்வுக்குழுவிடம் தெரிவித்தார். ஆனால் ஆய்வுக்குழுவின் பதிலோ, 1999 யுஎஸ் கோகோமோவிலும் இப்படியான சத்தங்கள் கேட்பதாக புகார்கள் எழத் தொடங்கின. புகார்கள் அதிகமாகிக் கொண்டே போனது. 202 இதை பற்றிய ஆய்வுக்காக $100,000 ஒதுக்கப்பட்டு ஆய்வுகளும் மிக தீவிரமாக நடத்தப்பட்டன. இந்த முறை ஆய்வு முடிவில் நீண்ட காலமாக அந்த பகுதியில் இயங்கி வந்த தொழிற்சாலையின் மீது பலி போடப்பட்டது. 1-2 ஏராளமான இடங்களில் இப்படியான புகார்கள் வரத் தொடங்கின. கால்கரி, ஆல்பர்டா, கனடா 2008, விண்ட்சர், ஆண்டேரியோ, கனடா 2009, வுட்லேண்ட், இங்கிலாந்து, யுகே 2011, கனடா அரசு 20-13 $60,000 இதை பற்றிய ஆய்வுக்கு ஒதுக்கியது. போஃபோர்ட், கண்ட்ரி கெரி, அயர்லாந்து 2012, சியாத்தல், வாஷிங்டன், யுஎஸ் 2012, வேலிங்டன், நியூசிலாந்து 2012. இவைகளை பற்றிய விளக்கங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. ஒரே மாதிரியான சத்தம் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மனிதர்களால் உணரப்படுகிறது. அனைத்து உயர்மட்ட அதிகார வர்க்கமும் அதனை மிக அலட்சியமாக கடந்து செல்கிறது. அப்படியானால் நடப்பது என்ன? எதனால் இந்த சத்தம் வருகிறது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லது அந்த சத்தத்திற்கு அவர்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்க வேண்டும்.
இப்படியான சத்தம் நிலப்பரப்பில் மட்டுமல்ல கடல் பரப்பிலும் உணரப்பட்டுள்ளது. தென் அமெரிக்காவின் மேற்கு கடல் பகுதியில் அடியிலிருந்தும் வித்தியாசமான சத்தங்கள் வருவதை அமெரிக்காவின் நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏனோஏ 1997 இல் பதிவு செய்தனர். திமிங்கலம் போன்ற உயிரின்கள் எழுப்பும் ஒலி கூட மிகப்பெரியதாய் இருக்கும். அப்படியான ஒலியாக இருக்குமோ என ஆராய்ந்தால் எதிர்மறை முடிவே மிஞ்சியது. இந்த சத்தம் கடலுக்கு அடியில் நிலப்பரப்பிற்கு அடியிலிருந்து வந்ததாக தெரிய வந்தது. இவைகள் அனைத்தும் பூமிக்கு அடியில் நடக்கும் சுரங்க பணியின் விளைவுகள்தான் என்று பல ஆய்வாளர்கள் அடித்து கூறுகின்றனர். இப்படியான பாதாள சுரங்கங்கள் மேலும் எங்கே உள்ளன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம்.